இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஒரு புதிய ஆண்டில் உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. I want to welcome you guys again in this year 2023. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை புதிய ஆண்டில் நம்மோடு இருக்கிறது. யோவேல் தீர்க்கதரிசி 2 அதிகாரத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு வார்த்தையை நமக்கு வைத்துள்ளார். அந்த வார்த்தை தான் இந்த வருஷம் நம்முடைய சபைக்கு ஒரு வாக்கு தத்தத்தின் வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். கர்த்தர் அவர்களை தண்டிக்கும் வண்ணமாய் வெட்டுக்குழிகளை அவர்கள் நடுவே அனுப்பினார். அவர்கள் மனம் திரும்புகிறார்கள், தேவனை பார்த்து முறையிடுகிறார்கள். தேவன் மனம் இறங்குகிறார். மனம் இறங்கி அவர்களுடைய இழந்து போன காலங்களை மீட்டு கொடுக்கும் வண்ணமாய் ஒரு வார்த்தையை 24 வசனத்தில் சொல்லுகிறதை உங்களுக்கு முன்பாய் வைக்க ஆசைப்படுகிறேன். அவர் விதமாய் சொல்லுகிறார், கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடுமாம். எந்தெந்த இடங்களில் எந்தெந்த விதங்களில் இதோ பிசாசானவன் நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டாலும், திஸ் இயர் இட்ஸ் கோயிங் டு பி அ டர்ன் அரவுண்ட் இயர். அதாவது ஒரு திருப்தி அடைகிற ஒரு ஆண்டை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறேன் என்று ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வெட்டுக்குழிகள் இந்த நாட்களிலும் நம்முடைய நடுவில் எதை எதை எடுத்துக்கொண்டதோ எதை எதை பறித்து கொண்டதோ கர்த்தர் சொல்ற இரட்டிப்பான நன்மையினால் நான் உன்னை முடிசூட்டுவேன். அதாவது திஸ் இஸ் அ சீசன் ஆஃப் பீங் ஃபில்ட் அப் அகெய்ன். And just not filling up again, it's a season of overflowing. வழிந்தோடுகிற ஒரு காலங்களை கர்த்தர் நமக்கு முன்பாய் வைத்திருக்கிறார். அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? I just need to do one thing, and that is to surrender my life back to God. என்னுடைய பாவ வாழ்க்கை, பழைய வாழ்க்கை, முந்தின ஆண்டுகளில் செய்த காரியங்களை இனிமேல் நான் செய்வதில்லை ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் என் வாழ்க்கையை நான் முழுக்க ஒப்புக் கொடுக்கும் பட்சத்தில் அவர் என்ன செய்கிறார்? அவர் மனம் இறங்குகிறார். God will show us mercy when we reconcile back to Him. இந்த வருஷம் உங்களிடத்துல ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், கர்த்தரோடு ஒப்புராவாகி விடுங்கள். Be reconciled with God. அப்பொழுது இந்த 24 வசனத்தின் காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நிறைந்தோடும். கலங்களில் தானியங்களால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடுமா? அப்படியாய் கர்த்தர் உங்க நடுவில் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஜெபம். தொடர்ந்து கர்த்தருக்கென்று புதிய காரியங்களை இந்த புதிய ஆண்டில் செய்வோம். வாழ்த்துக்கள். I will see you in the next program. Bless you all.